இது கடை பேர் வந்து டிஎம் டூல்ஸ். கடை வந்து உக்கடம் பழைய மார்க்கெட். ஆக்சுவலாக பழைய மார்க்கெட் சொல்லுவாங்க, எம்எம்ஏ முகமது அலி மார்க்கெட், மௌலானா முகமது அலி மார்க்கெட், எம்எம்ஏ மார்க்கெட்டு சொல்லுவாங்க. அங்கே வந்தீங்கன்னா ஸ்டால் நம்பர் 27. இது நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டூல்ஸு, பவர் டூல்ஸு, எப்படி ஜென்செட்டு, எல்லா மிஷினரிஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சர் ஐட்டம் சம்மந்தப்பட்டான மிஷினரிஸ் இருக்கும். வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மோட்டர்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும் நம்ம கடையில். கிரைண்டர் மோஸ்ட்லி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் யூஸ் பண்ணுறவங்க கிரைண்டிங் பர்பஸ்ஸு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. நம்மள்கிட்ட 950 ஸ்டார்டிங் இருக்குது கடைக்குன்னா, அதுவும் இன்னும் பெஸ்ட் மிஷினாக பண்ணி தந்துடுறேன். ஹோல்சேல் ரேட்டே 950 நம்மள்கிட்ட ஸ்டார்டிங் இருக்குது. கஸ்டமர்ஸ் வந்து கேட்கும் போது 950 நம்மள்கிட்ட ஸ்டார்டிங் இருக்குது. இதை விட எனக்கு கம்பெனி ப்ரிஃபரன்ஸ் வேணும், எனக்கு கம்பெனின்னு கேட்டவங்களும் இருக்காங்க. டவுன்சிங் தருவேன், டிவால்ட் வேணா டிவால்ட் வச்சிருக்கேன், போஸ் வேணா நான் போஸ் வச்சிருக்கேன், டிசிஏ வேணா டிசிஏ வச்சிருக்கேன். மார்பிள் கட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நான் டிசிஏ, டவுன்சிங்கு, மக்கிட்டா, மக்கிட்டா ட்ரில்லு எல்லாமே எங்கிட்ட இருக்குது. இல்லை இது போக நம்மள்கிட்ட பவர் டூல்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மள்கிட்ட வந்து அது போக அக்ரிகல்ச்சர் ஐட்டம்ஸும் வச்சுருக்கேன். என் பேர் இப்ராஹிம், நான் இந்த கடையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கடை ஓனர் வந்து அசனு. அவர் வந்து இது கடை பேர் வந்து டிஎம் டூல்ஸ். கடை வந்து உக்கடம் பழைய மார்க்கெட்டு. ஆக்சுவலாக பழைய மார்க்கெட் சொல்லுவாங்க, எம்எம்ஏ முகமது அலி மார்க்கெட், மௌலானா முகமது அலி மார்க்கெட், எம்எம்ஏ மார்க்கெட்டு சொல்லுவாங்க. அங்கே வந்தீங்கன்னா ஸ்டால் நம்பர் 27. இது நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டூல்ஸு, பவர் டூல்ஸு, எப்படி ஜென்செட்டு, எல்லா மிஷினரிஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சர் ஐட்டம் சம்மந்தப்பட்டான மிஷினரிஸ் இருக்கும். வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மோட்டர்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும் நம்ம கடையில். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு எல்லா ஒர்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன ஐட்டம்ஸ் வேணால் எல்லாம் இப்போ ஸ்டார்டட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரில்லிங் மிஷின் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பவர் டூல்ஸில் ஸ்டார்டிங் நம்மள்ட்ட 650 இருக்குது. 650 ஸ்டார்டிங் இருந்தால் ட்ரில் மிஷின் பார்த்துக்கோங்க. நார்மல் ஹோம் யூஸ்க்கு, இப்போ வீட்டிலலாம் சும்மா வாழ்க்கை எல்லாமே ஹேங் பண்ணணும், இப்போ நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் ஹேங் பண்ணணும், அப்போ சும்மா நார்மலாக ட்ரில் பண்ணணும், அதுக்கு அந்த மாதிரி யூஸ் பர்பஸ்க்கு, சும்மா ஹோம் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி ட்ரில் 650 தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேஞ்ச். ஸ்க்ரூ ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்கல்ல, ஸ்க்ரூ பர்பஸ்ஸு, ஹெவி பர்பஸ்ஸு, லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 இது ஒரு நாள் வாட்ச் கம்மியில் தருவாங்க. நான் 500 தரேன் உங்களுக்கு. 900 இது 10mm ட்ரில், லெஃப்ட் ரைட்டோட வந்துடும் உங்களுக்கு. லெஃப்ட் ரைட்டோட 500 இல்லை, அதை கூட எனக்கு கொஞ்சம் நல்லதாகவே வேணும். கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம் ஹெவி யூஸு. எப்படின்னா அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் செவரெல்லாம் இருக்கும். காங்கிரீட் நார்மல் செங்கல் செவர் இல்லாமல் காங்கிரீட் செவரெலாம் போனால் இம்பாக்ட் ஆப்ஷன் உங்களுக்கு தேவை. நார்மல் ஆப்ஷன் எல்லாம் போட்டோன்னா உங்களுக்கு உள்ளே ஏறாது, செவத்துக்குள்ளே எதுவுமே ஏறாது. அப்போ எனக்கு ஹெவி ட்ரில் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ட்ரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13mm ட்ரில் இது, இம்பாக்ட் ஆப்ஷனோட வந்துடும். 13mm இன்பில்ட் ஸ்பிரிட் லெவல் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. லெவலோட வந்துடும், 800 வந்துடும் உங்களுக்கு. 800 கொடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும், பவர் கொஞ்சம் மிஷின் நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட் இம்பாக்ட் ஆப்ஷனும் வந்துடும், நார்மல் ட்ரில்லிங் ஆப்ஷனும் வந்துடும். காங்கிரீட்லாம் ட்ரில் பண்ணும்போது உங்களுக்கு ஜம்பர் ஆப்ஷன் இருக்கா, ஈஸி டு ட்ரில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரைண்டர், ஆங்கிள் கிரைண்டர் மோஸ்ட்லி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் யூஸ் பண்ணுறவங்க கிரைண்டிங் பர்பஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. நம்மள்கிட்ட 950 ஸ்டார்டிங் இருக்குது கடைக்குன்னா, அதுவும் இன்னும் பெஸ்ட் மிஷினாக பண்ணி தந்துடுறேன். ஹோல்சேல் ரேட்டே 950 நம்மள்கிட்ட ஸ்டார்டிங் இருக்குது. கஸ்டமர்ஸ் வந்து கேட்கும் போது 950 நம்மள்கிட்ட ஸ்டார்டிங் இருக்குது. அதிலே கொஞ்சம் குவாலிட்டி இது 710 உங்களுக்கு வரும், 670 வரும். இந்த ரேஞ்சிலாம் ஒவ்வொரு ரேஞ்சில் ஒவ்வொரு ரேஞ்ச் வந்துடும், ஒவ்வொரு கம்பெனியாக இருக்கும்போது ஒவ்வொரு ரேஞ்ச் வந்துடும். இது எடுத்தீங்கன்னா அதிலே கொஞ்சம் குவாலிட்டி இருக்கும். டிவால்ட் மாடல்னு சொல்லுவாங்க, 801 மாடல் இது. இது வந்து உங்களுக்கு வந்து 850 வரும். 850 வாட்ஸ் வரும் இது உங்களுக்கு. 1000 இருக்கு, 1000 ரேஞ்ச் நிறைய கொஞ்சம் மாறும். குவாலிட்டி வைஸ்ல உங்களுக்கு ரேஞ்ச் மாறும். 1000 இருக்கு, 950 இதுல எல்லாம் இருக்குது. உங்களுக்கு குவாலிட்டி பேஸ்ல ரேட்டு மாறும். 950 தான் இந்த மாதிரி தந்துடும், இந்த மாதிரி தந்துடும், இந்த மாதிரி உங்களுக்கு 1000 ஸ்டார்டிங் மோஸ்ட்லி வரும். ஹோல்சேல் ரேட்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு 1000 ரேட் நான் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தந்துடுவேன். அது போக என்ன ட்ரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ட்லெஸ் பேட்டரி ட்ரில்லாம் வேணும் உங்களுக்கு. இப்போ ஹைட்ல யூஸ் பண்றவங்க எல்லாம் பேட்டரி ட்ரில் தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க, கார்ட்லெஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டபுள் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வந்துருது உங்களுக்கு. சிங்கிள் ஸ்பீட்னா ஸ்லோவா வரும், அதே டபுள் ஸ்பீட்னா உங்களுக்கு ஃபாஸ்டா போகும். டபுள் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட டியூவல் பேட்டரி, ரெண்டு பேட்டரி வந்துடும் உங்களுக்கு. ஒரு ஒவ்வொரு நேரம் கம்பெனி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி தான் வரும். ஒரு பேட்டரி சார்ஜ் முடிச்சா நீங்கள் இன்னொன்று எடுத்து சார்ஜ் போட்டு அது அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். இது அப்படியே இல்லை,
ஒன்னு சார்ஜ் போட்டு இருக்கும்போது ஒன்னு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்னு சார்ஜ் போட்டுக்கலாம், ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 12 வோல்ட் எங்கிட்ட இருக்கு, 21 வோல்ட் எங்கிட்ட இருக்கு. 12 வோல்ட் கேட்குறவங்களுக்கு 1150 நான் இதை தரேன் ஹோல்சேல் ரேட்டு. இதில் 21 வோல்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதுதான் வரும். இது வந்து ஃபுல்லா வீட்டு பர்பஸ்க்காக மட்டும், வீட்டு பர்பஸ்னு இல்ல, எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க்குக்கும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். வீட்டு பர்பஸ்னா வீட்டு பர்பஸ்க்கு உண்டான ஐட்டம்ஸும் நான் காமிச்சிருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க்குக்கும் நான் எல்லா ஐட்டம்ஸுமே மோஸ்ட்லி எல்லா பர்பஸ்க்கும் நான் காமிச்சிருக்கேன். நம்மள்கிட்ட கம்பெனி வந்து ரெகுலர் கிடையாது, ஆனால் கம்பெனியில் வந்து எல்லா ஐட்டம்ஸுமே தந்துடுவோம். குவாலிட்டி ஐட்டம் தான் வச்சிருப்போம், குவாலிட்டி இல்லைன்னா சொல்லிடுவோம். ஆனால் இந்த ஐட்டத்துக்கு குவாலிட்டி இல்லை, வாரண்டி இல்லை, இதுக்கு சர்வீஸ் வாரண்டி இருக்கு, இதுக்கு சர்வீஸ் ஃப்ரீ பண்ணி தந்துடுவோம் இப்படி சொல்லுவோம். இந்த கார்ட்லெஸ் கார்ட்லெஸ் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு சர்வீஸ் ஃப்ரீ பண்ணி தந்துடுவோம். எல்லா இடத்துக்குமே நான் சர்வீஸ் ஃப்ரீ பண்ணி தந்துடுவேன். இதில் டபுள் ஸ்பீட் இருக்குது, இதில் இதில் இன்னொரு ஸ்பெஷல் ஆப்ஷனும் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் கார்ட்லெஸ்லேயே அவங்களுக்கு இம்பேக்ட் ஆப்ஷன் இருக்குது, ஹேமரிங் ட்ரில் பண்ணுறது, விச் மீன்ஸ் வாலில் ட்ரில் பண்ணுறதுக்கு. அதான் இம்பாக்ட் ஆப்ஷன். நம்ம நார்மலாக 30 நம்ம முதல்ல பார்த்த மாட்டிங்களா, அதில் உங்களுக்கு இம்பாக்ட் ஆப்ஷன் வரும். அதே போக இதுலேயும் உங்களுக்கு வரும். இந்த ஹெவி பர்பஸ்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஹைட்லேயே வேலை செய்யணும், செவத்துலேயே வாலில் ட்ரில் பண்ணணும்னா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இதில் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வந்து 21 வோல்ட் வந்துடும். அதெல்லாம் பார்த்து நேரத்து முன்னாடி பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட்டு தான் இருக்கும். இது 2000 mAh வரும், அது 1500 mAh தான் வரும் உங்களுக்கு. இது கொஞ்சம் குவாலிட்டி வரும்போது உங்களுக்கு லைஃப் கிடைக்கும். பேட்டரியில் எப்படி சொல்கிறீங்கன்னா டியூரேஷன் கூடி வரும், டியூரேஷன் கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணிக்கலாம், லென்த்தாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு 2 பேட்டரி தான். இதுக்கு நான் சர்வீஸ் மட்டும் தான் ஃப்ரீ பண்ணி தருவேன், பேட்டரி நீங்கள் நார்மலாக தான் சார்ஜ் போடணும், ஹெவியாலாம் சார்ஜ் போடக்கூடாது. இந்த மாதிரி கிரைண்டர்லாம் நான் உங்களுக்கு இப்போ ரேஞ்சு கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். இதில் குவாலிட்டி ஆகிட்டு எனக்கு வேணும், எனக்கு ஹெவி பர்பஸ் அந்த மாதிரி சொல்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் கம்பெனியை வச்சுருக்கேன். இங்கே டாம்சங் இருக்குது, போஸ் இருக்குது, ஹிட்டாச்சி இருக்குது, மகிட்டா இருக்குது, இம்கோ இருக்குது, நிறைய கம்பெனி இருக்குது. உங்களுக்கு எந்த கம்பெனி வேணாலும் நான் அவைலபிள் பண்ணி தந்துடுவேன். டாம்சங்கில் பார்த்தீங்கன்னா கிரைண்டர் உங்களுக்கு 1600 ஸ்டார்டிங் நான் வச்சிருக்கிறேன். கிரைண்டர் என்ன யூஸ் குவாலிட்டினா குவாலிட்டி தான் இப்போவே காமிச்சிருக்கேன். டாம்சங் டிசிஏ எல்லா கம்பெனியும் வச்சுருக்கோம். இது டாம்சங் கம்பெனி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனி ஏற்றும் குவாலிட்டின்னு கேட்பாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி வர்றது. இது வந்து கிரைண்டரில் கொஞ்சம் குவாலிட்டின்னு கேட்குறவங்களுக்கு இதை விட எனக்கு கம்பெனி ப்ரிஃபரன்ஸ் வேணும், எனக்கு கம்பெனின்னு கேட்டவங்களும் இருக்காங்க. டாம்சங் தருவேன், டிவால்ட் வேணால் டிவால்ட் வச்சுருக்கேன், போஸ் வேணால் நான் போஸ் வச்சுருக்கேன், டிசிஏ வேணால் டிசிஏ வச்சுருக்கேன். மார்பிள் கட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா நான் டிசிஏ, டாம்சங்கு, மக்கிட்டா, மக்கிட்டா ட்ரில்லு எல்லாமே என்கிட்ட இருக்குது. இல்லை இது போக நம்மள்கிட்ட பவர் டூல்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மள்கிட்ட வந்து அது போக அக்ரிகல்ச்சர் ஐட்டம்ஸும் வச்சுருக்கேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் கட்டரு, ப்ரஷ் கட்டர்னா புல் வெட்டுறதுனா, புல் வெட்டுறது இந்த மோஸ்ட்லி இந்த தோட்ட வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே ப்ரஷ் கட்டர்லாம் வந்து அவங்களுக்கு தேவை. நிறைய யூஸ் பண்ண நிறைய பேருக்கும் எல்லாம் ப்ரஷ் கட்டர்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ப்ரஷ் கட்டரு, செயின்ஸா, செயின்ஸா வேணா உங்களுக்கு செயின்ஸாக வந்து நம்மள்கிட்ட இதான் இங்கே வச்சுருக்க பாருங்க. செயின்ஸா இதான் செயின்ஸா இதை செயின்ஸா சார். மோஸ்ட்லி இந்த வேலை செய்கிறவங்க அக்ரி யூஸுங்கிறது இல்லாமல் காட்டுக்குள்ளே வேலை செய்கிறவங்க மரம் வெட்டுறதுக்கு மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணுவாங்க செயின்ஸா. இது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. செயின்ஸா உங்களுக்கு ஸ்டார்டிங் நான் 4200 தரேன். ஐஎஸ்ஓ ஐட்டம், லோக்கல்லாம் இல்லை, ஐஎஸ்ஓ சர்டிஃபைடுன்னு கம்பெனியே ப்ரிண்ட் பண்ணி தான் தந்துடுவோம் உங்களுக்கு. ஒவ்வொருத்தவங்க ஐஎஸ்ஓன்னு சொல்லி நான் ரொம்ப ரேஞ்செல்லாம் சொல்லுவாங்க. நான் ஹோல்சேல் ரேட்டு, என்கிட்ட ஒரு பொருள் எடுத்தாலும் 10 பொருள் எடுத்தாலும் நான் ஹோல்சேல் ரேட்டை உங்களுக்கு பண்ணித்தரேன். இது உங்களுக்கு 4200 இது கூட வர்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 inch bar வந்துடும். அது போக பார்த்திங்கன்னா ஒரு செயின் வந்துடும், இது கூட வர்ற செயின். இதுக்கு வர அக்சசரிஸ் எல்லாமே நம்மள்கிட்ட செப்பரேட்டாகவும் இருக்கு, தனித்தனியாக. செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 250 ஸ்டார்டிங்கில் தரேன். இது கூட வர்ற செயின் உங்களுக்கு 250 ஸ்டார்டிங் தரேன். அது போக ஹோல்சேல் எடுத்தீங்கன்னா அதுலேயும் நான் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தந்துடுறேன் உங்களுக்கு. ஒவ்வொருத்தவங்க இது ஸ்டார்டிங்கே 400-500 சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை. நம்மள்கிட்ட 250 எல்லாமே ஸ்டார்டிங் வச்சிருக்கேன். இந்த ப்ரஷ் கட்டர்லாம் இதுதான் அதோட ராட். ஆக்சுவலாக இப்படி தான் ப்ரஷ் கட்டர் உங்களுக்கு யூஸே பண்ணுவாங்க இது எக்ஸலன்ட் ப்ரஷ் கட்டர்னா. இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சு, ஆனால் எங்கிட்ட ரேட்டை வந்து பர்மனன்ட் கிடையாதுன்னா எப்போவுமே முன்ன பின்னா 50-100 முன்ன பின்னா ஆகும். இப்போவே சொல்லிடுறேன், இந்த ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் நான் இந்த ரேட்டுக்கு சேல் பண்ணுவேன். இது போக ஸ்டாக் மாறிச்சுன்னா எக்ஸ்பென்சஸ் பொறுத்து தான் நம்மள்கிட்ட, ஏன்னா பில்லு ஒவ்வொரு பக்கம் ரேட் ஏறவும் ஏற்றி இறங்கும். நான் இருக்கிற வரைக்கும் இந்த ரேஞ்சுக்கு நான் சேல் பண்ணிக்குவேன். நம்ம யூடியூப் பார்த்துட்டு வரவங்களுக்கு நான் இந்த ரேட்டில் மோஸ்ட்லி இதுலேயும் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். நான் ட்ரை பண்ணுறேன், டிஸ்கவுண்ட்டும் எதிர்பார்க்க வேணாம். நான் மோஸ்ட்லி ஹோல்சேல் ரேட்டு எல்லாம் சொல்கிறேன்.
இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4600 ரூபா ஸ்டார்டிங். எக்ஸலன்ட் பிரஷ் கட்டர் 52 சிசி, 43 சிசி எல்லாம் சொல்லுவாங்க. இது உங்களுக்கு 52 சிசினா 52 சிசி டிஸ்பேச் ஆகி ஆகுது, மென்ஷன் ஆகியே வந்துடும் உங்களுக்கு. இதில் நான் பார்த்தீங்கன்னா இதாக வரும் போது 51.7 சிசி 52 சிசின்னு சொல்லுவாங்க. டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் இது உங்களுக்கு. நம்ம பழைய எக்ஸல், பழைய ஆர்எக்ஸ் நிறைய, இப்போ மேக்ஸிமம் இப்போ ஓட்டுற எம்ஹா ஆர்எக்ஸ் எல்லாம் எப்படி பெட்ரோல் அடிக்கும், ஒரு இன்ஜினுக்கு 2000 அந்த கன்சிஸ்டன்சியில பெட்ரோல் அடிச்சிட்டிங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது பிரஷ் கட்டர் மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க, மண் கலக்கிறதுக்கு இதுலேயே இப்போ செயின்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணி கீழேருந்து மேலே மர வெட்டலாம், எல்லா அட்டாச்மெண்ட்டும் இதில் வந்துருச்சு. இதில் உங்களுக்கு கூட வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிம்மர் ஹெட்டு, உள்ள ட்ரிம் பண்ற ஹெட். ஆக்சுவலா இத ட்ரிம் பண்ணனும், இந்த ஹெட் தான் உங்களுக்கு ட்ரிம் பண்ணனும். நல்லா பாரு, இது கூட வர்றது ஒரு காம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு வர்றது ஒரு 3D பிளேட். அதுக்கு அப்புறம் நாம ஆக்கவே இல்லை அங்க போய் சொல்ல 3D பிளேட். அது போக ஷோல்டர் பெல்ட் வந்துரு, ஒன் சைடு பெல்ட் வந்துரு. ஷோல்டர் இப்படி போட்டது, ஆக்சுவலாக மிஷினே இந்த ஹூக்கில் மாட்டிக்கிடுவாங்க. இந்த ஹூக் இருக்கு பார்த்துருக்கீங்களா, இந்த ஹூக்கில் மாட்டி இங்கே தொங்க விட்டுட்டு ஆக்சுவலாக நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். அந்த டைப் தான் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். அதுபோக டபுள் ஹேண்டில், சிங்கிள் ஹேண்டில் கிடையாது, டபுள் ஹேண்டில் இப்படி வச்சு யூஸ் பண்ணுறோம். மாதிரி தான் உங்களுக்கு ஹேண்டில் தான் இந்த இடத்துல மாட்டணும், இந்த கப்ளிங்கில் மாட்டி யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த கப்ளிங்கில் இந்த இடத்துல இப்படி மாட்டுற மாதிரி தான் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு குவாலிட்டி பேஸ்ட், என்கிட்ட இன்னி எனக்கு இன்னும் குவாலிட்டி வேணும் அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இந்த ரேஞ்சிலையும் வச்சுருக்கேன். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை விட கொஞ்சம் குவாலிட்டி வந்து சூப்பர் ஜிபின்னு சொல்கிறது. இதில் வந்து குவாலிட்டி ஐட்டம் இந்தியன் மேனுஃபேக்சரிங் வந்துடும், அதனால் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. இது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4900 பண்ணி தரேன், உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் இது 4900 பண்ணி தரேன், 4600 இந்த எக்ஸலன்ட் நான் தரேன். இதை விட இன்னும் எங்களுக்கு குவாலிட்டி வேணும்னா அதுக்கும் ரேஞ்சில் நிறைய குவாலிட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு ரேஞ்சை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு குவாலிட்டி மாறும், மினி மீடியம் குவாலிட்டி ஹெவி குவாலிட்டினா இந்த ரேஞ்ச் எடுத்துக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். பின்ன உங்களுக்கு அதை விட போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல் கட்டரெல்லாம் இப்போ கட்டுற பாருங்க. இப்போ நம்ம பிரஷ் கட்டர் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த ராட்லேயே ஆக்சுவலாக இந்த க்ரிம்மிங்கை கழட்டினா, இந்த க்ரிம்மிங் மட்டும்தான் உங்களுக்கு கழட்டும், ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்க்ரூ மட்டும் கழட்டினீங்கன்னா இந்த க்ரிம்மிங் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது போட்டிங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி மண் கலக்கிறது, இந்த களை எடுக்க களையை எடுத்து மட்டும் மண் கலக்கி விடுவாங்க, அதுக்கு இது யூஸ் ஆகும். மண் கலக்கிறதுக்கு மோஸ்ட்லி இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதுலேயே எனக்கு மண் கலக்கிறது மட்டும் பத்தாது, அதுலேயே எனக்கு மரம் வெட்டணும், செயின்ஸா மாதிரி யூஸ் பண்ணணும் கேட்டு அவங்களுக்கும் நான் ஐட்டம் வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் சேம், இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு இந்த ஸ்க்ரூ மாட்டணும், புரிஞ்சுங்களா. இந்த க்ரிம்மிங்கை கழட்டிட்டு இந்த க்ரிம்மிங் மாட்டினீங்கன்னா நீங்கள் செயின்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அதே மெக்கானிசம் தான், இதுலேயும் இந்த ஸ்க்ரூ மட்டும் லூஸ் பண்ணி உள்ளே ஏற்றி டைட் பண்ணால் போதும், எல்லாத்துக்கும் ஒரே மெக்கானிசம் தான். இது நின்ன இடத்துல ஒரு சின்ன சின்ன காம்பைய மரத்தில் வெட்டணும் அந்த மாதிரி யூஸ்னா இது யூஸ் பண்ணி. அது போக எனக்கு இப்போ அக்சசரிஸ் வேணும், மிஷின் எங்கிட்ட இருக்கு, இந்த அக்சசரிஸ் வேணும்னு கேட்குறவங்க அக்சசரிஸும் நான் அவைலபிள் பண்ணிக்கிறேன். இந்த ஹெட்டு ஆக்சுவலாக இந்த ஹெட்டு கல்லுப்பட்டு உடைய சொல்லுவாங்க, இதை புல்லு ட்ரிம் பண்ணும்போது ஒரு நிறைய இடத்துல புல்லு அதிகமாக வளர்ந்துச்சுன்னா கல் இருக்கிறது தெரியாது, மின் அந்த சூப்பர் ஆர்பிஎம் ஸ்பீடுக்கு உங்களுக்கு சீக்கிரம் கல்லுப்பட்டுன்னு ஓப்பன் ஆயிருது, பிளாஸ்டிக் தான் உடஞ்சிடும். இது வேணும் அப்படிங்கனாங்கன்னா நான் உங்களுக்கு 200 இது நான் அவைலபிள் பண்ணித்தரேன். இல்லை எனக்கு இது உடஞ்சிக்கிட்டே இருக்கு, அதனால எனக்கு இதில் ஹெவியில் வேணும்னு கேட்குறவங்களுக்கு 320 அலுமினியம் ஹெட்டு ஹெவியாக இருக்கும், கொஞ்சம் லைஃப் கிடைக்கும், புரிஞ்சுங்களா. இதுல இன்னொன்று இருக்கு, இந்த ஒயர் தான் ஆக்சுவலா இந்த புல்லே வெட்டுறது, இந்த ஒயர்ல என்கிட்ட வந்து எம்எம் இதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டர் வந்து 8 ரூபாயிலிருந்து 10 ரூபாய்க்கு விட்டுருப்பாங்க, எம்எம் 2 mm 1.5 mm திக்னஸ். த்ரீ எம்எம் திக்னஸ் இல்லை 3.5 mm திக்னஸ் வருது எங்கள்கிட்ட, ஸ்கொயர் டைப் தான் வரும், ஒயர் ஹெவி. இதுனா உங்களுக்கு கட் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு சர்டன் பீரியட் தான் இது உங்களுக்கு வரும், சீக்கிரம் கட் ஆகிட்டே இருக்கும். இது போட்டிங்கன்னா அதை விட கொஞ்சம் லைஃப் கிடைக்கும். எங்கிட்ட இது மொத்தமாகவே ரோல் டைப்பாக தான் இருக்கும், நான் மீட்டர் டைப்பாக சேல் பண்ண மாட்டேன். இது மொத்தம் அப்படியே ரோல் 50 மீட்டர் இருக்கும், இந்த 50 மீட்டர் அப்படியே நான் உங்களுக்கு 320 அவைலபிள் பண்ணி தந்துடுவேன். அது போக இது 2D பிளேடு, அது கூட வருது 3D பிளேடு காம்ப்ளிமெண்ட்டாக வரும். அது எனக்கு
3 teeth வேணாம், அதுல வந்து இன்ச் குறைவா தான் கட் ஆகுது, எனக்கு இன்னும் இன்ச் கூடியதை கட் பண்ணணும், அது வேணா 2 teeth தாங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயா கூடி வரும், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 inch டயா வருதுன்னா இதில் 3.5-4 inch டயா வந்துடும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கு மோஸ்ட்லி ஒவ்வொருத்தவங்க இது 3 teeth ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது 12 inch blade, இதில் 10 inch 8 inch எல்லாமே இருக்குது. இது 12 inch blade உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 inch blade 1.4 mm திக்னஸில் இது வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130-120 நான் இது அவைலபிள் பண்ணிட்டு இருந்தேன். அதுபோக இது இதுலேயே எனக்கு மாட்டி சின்ன சின்ன மரம் எல்லாம் வெட்டணும் அப்போனுங்கும் போது ஒவ்வொருத்தவங்க டிப்பு வச்சு பிளேடு கேட்பாங்க. டிப்பு வச்சு பிளேடு தான் மரமெல்லாம் வெட்டும். டிப்பு வச்சு பிளேடு சேம் 320 அவைலபிள் பண்ணித்தரேன். 80 teeth blade 10 inch 80 teeth blade 320 அவைலபிள் பண்ணித்தரேன். எல்லாமே இது ப்ரஷ் கட்டருக்கு யூஸ் பண்ணுற அக்சசரிஸ் இதெல்லாமே. அது போக ஆமாம் முன்னாடி பார்த்த பார்த்தீங்களா செயின்ஸா செயின்ஸா செயின் இது எங்கிட்ட குவாலிட்டி ஐட்டம் இருக்கிறதுலே கொஞ்சம் குவாலிட்டியான ஐட்டம். இது 18 inch வேணாலும் எங்கிட்ட அவைலபிள் இருக்குது, 16 inch வேணாலும் அவைலபிள் இருக்குது. இந்த குவாலிட்டி இதில் ரேஞ்சு கம்மி குவாலிட்டினா ஒவ்வொரு ரேஞ்சிலையும் நான் வச்சுருக்கேன், ரேஞ்சு கம்மியிலையும் நான் வச்சுருக்கேன். இது உங்களுக்கு செயின் தான் சேம் செயின்ஸாவோட செயின் தான், 250 எங்கே அவைலபிள் இருக்கு. இது ஒரிகான் கம்பெனிங்க வாங்க ஐட்டம்ஸ். ஒரிகான் இன்னொரு இது ஒரிகான் கம்பெனி செயின் 450 அவைலபிள் பண்ணி தந்துடுறேன். ஒரிகான் கம்பெனி செயின் இது ஹைடென்சி கம்பெனிங்க வாங்க. ஹைடென்சி ஒவ்வொருத்தவங்க ஹைடென்சி கம்பெனி தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அதுவும் நான் உங்களுக்கு 450 அவைலபிள் பண்ணி தந்துடுறேன். இது இந்த கோல்டன் குவாலிட்டி கோல்டன் குவார்டர் குவாலிட்டி வந்து உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டி ஜாஸ்தி வரும். இந்த கோல்டன் குவாலிட்டி குவாலிட்டியில் எடுத்தீங்கன்னா 16 inch எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 250 வரும். அதே 18 inch எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 380 வரும். 22 inch எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 500 வரும். ஒவ்வொரு ரேஞ்சு பொறுத்து உங்களுக்கு குவாலிட்டி பொறுத்து ஒவ்வொரு ரேஞ்சு வரும் உங்களுக்கு. ரேஞ்சு கம்மியில் வேணால் 250 எங்கள்கிட்ட செயின் ஸ்டார்டிங் இருக்குது. இது போக செயின் பாரு வச்சுருக்கேன், 22 inch வச்சுருக்கேன், 22 inch வச்சுருக்கேன், 2 அடி பாரு 18 inch தான் ஆக்சுவலாக மேக்ஸிமம் செயின்ஸாவோட ஸ்கேல் வரும். அது கூட வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க எனக்கு பெரிய பார் யூஸ் பண்ணும் பெரிய பெரிய மரம் கட் பண்ணுறதுக்கு அப்படிங்குவாங்க. அப்போ 22 inch இது வந்து நான் இப்போ காமிச்சது 22 inch செயின் தான். அதோட பார் தான் இப்போ நான் காமிக்கிறேன். இதோட செயின் இதோட பார் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் உங்களுக்கு பார் வந்து எல்லாமே ஸ்பேர் எல்லாமே என்கிட்ட அவைலபிள் இருக்குது. செயின்லேருந்து பார்லேருந்து செயினுக்கு யூஸ் பண்ணுற ஃபைல் முதல் கொண்டு என்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஃபைலெல்லாம் 45 rupees நான் தந்துடுறேன் உங்களுக்கு.